ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி ஆல்ரெடி இந்தியாவில் 8 சீரீஸ் கீழே ரியல்மி 8, ரியல்மி 8 5G, ரியல்மி 8 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வர செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த சீரீஸ் கீழே ரியல்மி 8i, ரியல்மி 8S 5G அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான லிஸ்டிங்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தினா 50% ஸ்பெக்ஸ் நமக்கு தெரிய வருது. ஆல்சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தினா கம்ப்ளீட் 99% ஸ்பெக்ஸும் லீக் மூலமாக ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் ப்ரைஸ் நல்லது. ஆனால் நிச்சயமாக ஒரு அண்டர் 15,000 வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் லிஸ்டிங் மூலமாக கன்ஃபார்மான ஃபியூச்சர். அதுபோக லீக்ஸ் மூலமாக என்னவெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கேமரா செட்டப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி கேமரா 50 MP சென்சார். ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 10 ப்ரைமில் பார்த்த அதே சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. இது கூட வந்து சும்மா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ சென்சார் தராங்க. செல்ஃபிக்கு எப்பவும் போல் வரத்தா அந்த 16 MP சென்சார் தராங்க. நிச்சயமாக இந்த ஃபோனில் ரியல் கேமரா குவாலிட்டி சரி, செல்ஃபி கேமரா குவாலிட்டி சரி, பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆல்சோ இந்த ஃபோனுக்கு 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. அதை என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. எப்பவும் போல் அந்த 30W தாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சூப்பராக இருந்திருக்கும். இது லீக் தான், லான்ச் பண்ணுறப்ப மேபி 30W கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒர்த்தான டீலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியில் ரன் ஆகும் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 அப்படியே கொடுப்பாங்க. ஃபைனலாக டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் டாப் லெஃப்டில் ஸ்கொயர் மாதிரி உள்ள ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. நாலாவது ஒரு எல்இடி ஃபிளாஷ் இருக்கும். கீழே ரியல்மி பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. ரியல்மி 6i பார்த்த சேம் டிசைன் தான் இப்போ ரியல்மி 8i எடுத்து வந்திருக்காங்க. அதாவது பாட்டம் வந்து அப்படியே ஒயிட் கலர், மேலே சேச்சுரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பிளாக் கலர், பர்பிள் கலர்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் தராங்க. இங்கே ஒரு கிளாசி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் கொடுத்து அதுக்கு மேலே கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ரியல்மி 6i டிசைன் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கலரை மாற்றி அந்த கேமரா அலைன்மெண்ட் மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வராங்க. நிச்சயமாக இங்கேயும் டிசைன் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே செக்யூரிட்டிக்கு சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் ஆப்ஷன் 4GB ரேம், 64GB மெமரி தராங்க. ஹையன் 6128 தராங்க. இங்கே பேஸ் ஆப்ஷனை ஒரு 12500 இல்லைனா 13000 ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல டீலாக இருக்கும். ஹை எண்டாக ஒரு 15000 ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ரியல்மி 8லேருந்து 8i வரப்போ ஒரு சில இடங்களில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரப்போ அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்லெட் பேனல் இருந்துச்சு, மொக்கையாக இருந்தாலும் அங்கே ஆம்லெட் பேனல் கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சேம் டைம் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கேமராவுமே இங்கே டவுன்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக ரியல்மி 8 விட ப்ரைஸ் கம்மியாக வரக்கு தான் ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ரீசெண்ட் டைம் ப்ரைஸிங் வச்சு பார்க்குறப்ப, ஏன்னா ரீசெண்டாக ரியல்மி 8 நார்சோ சீரிஸ் எல்லாமே 1000 ரூபா ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த 8i ஸ்மார்ட் ஃபோனுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு லான்ச் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேஸ் ஆப்ஷன் ஒரு 13000 வந்தால் கரெக்டாக இருக்குமா இல்லை என்ன ப்ரைஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும்? உங்கள் ஒப்பீனியை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரியல்மி 8S 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஃபர்ஸ்ட் இதோட கன்ஃபார்மான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் தான். இங்கே இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாட்டோட டைமென்சிட்டி 810 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G கனெக்டியோட இருக்கக்கூடிய ப்ராசர் தான். இதோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்லாம் 3,90,000 மேலே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ரியல்மி ஃபோன்ஸில் பார்த்தா டைமென்சிட்டி 800U, டைமென்சிட்டி 700 ப்ராசரோடவே ஒரு நல்ல அப்கிரேடான ப்ராசர் தான் இந்த டைமென்சிட்டி 810. நிச்சயமாக அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாலிடாக இருக்கும். அண்டர் 20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கேமிங் ப்ளஸ் 5G வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ரியல்மி
லேட்டஸ்ட் 5G ரெக்கமெண்ட் பண்ணலாம். பார்ப்போம் இந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கேமிங் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ரியல்மி 8S ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் ஏரியன் 6GB ரேம் ஆப்ஷனுக்கு 11GB டைனமிக் ரேம் தராங்க. ஹை அண்ட் 8GB ரேம் ஆப்ஷனுக்கு 13GB டைனமிக் ரேம் தராங்க. இந்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டு வாங்கி பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட ஆப்ஸை கன்யூவாக ரன் பண்ணி இந்த டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி முடிஞ்ச டெடிக்கேட்டர் வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் லிஸ்டிங்கில் கன்ஃபார்மான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் தான் இங்கே பேக் சைட் ரியல்மி 7 8 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு மேட் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் பர்பிள் கலர்னு சொல்லிட்டு மொத்தமாக ரெண்டு கலர் ஆஃபர் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே ஸ்கொயர் மாடியூலில் இங்கேயும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே எல்இடி ஃப்ளாஷ் தனியாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எப்பவும் போல் ரியல்மி பிராண்டிங் இருக்குது. இங்கே வெயிட் 191 கிராம் கொடுத்துருக்காங்க. 8.8mm தான் திக்னஸ் இருக்குது. ஓவரலாக ஒரு காம்பாக்டான ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. டிசைன் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. லான்ச் பண்ணிட்டு கையில் வாங்கி பார்த்தா தெரியும் எவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லீக்ஸ் என்னவெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசோலியூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ண போகிறாங்க. எப்பவும் போல் லெஃப்ட் கார்னரில் சின்னதாக பஞ்ச் ஹோல் இருக்கும். கீழே இருக்க பெஸ்ட்லாம் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் தரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே 90Hz கொடுத்து ஆம்லெட் பேனல் கொடுத்து ஒரு 120% லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த ப்ராசஸர் இந்த டிஸ்பிளேக்காக 120Hz தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். பட் எல்சிடி பேனல் கொடுத்து தான் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெஸ்ட்டாக தெரியல. ஏன்னா ரியல்மி 8 இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அங்கேயே 120Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 90Hz 120Hz சைட் பை சைடு சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே 120Hz கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஆம்லெட் பேனல் ஆச்சு அட்லீஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. அந்த இமேஜ் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு குவாட் கேமரா மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அதில் 3 கேமரா தான் இருக்கும், 4 தான் இருக்குது, இல்லை ஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பிரைமரி கேமரா 64MP சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட எப்பவும் போல் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 2MP டெப்த், 2MP மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்கு அந்த 16MP கேமரா தான் இந்த ஃபோனுக்கு தராங்க. இந்த ஃபோனுக்கும் 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 33W டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தர தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லீக்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஆல்ரெடி 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதை விட்டுட்டு புதுசாக 33W எதுக்கு தராங்க அப்படின்னு தெரியல. 33W கொடுத்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 30W விட ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லான்ச் பண்ணால் தான் தெரியும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 18W தராங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 33W தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் மட்டும் நான் அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகல. எப்போ போல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து பாக்ஸில் அடாப்டர் கொடுத்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல லீடாக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி ஃபோன்ஸில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் 30W கொடுத்து லான்ச் பண்ணாங்கன்னா நல்ல டீலாக இருக்கும். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேஸ் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6128 தருவாங்க, இல்லைனா 6.64 தருவாங்க. இதை ஒரு 16000 இல்லைனா 17000 ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹை எண்ட் 8128 ஒரு 20000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக 20000 தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆல்சோ இங்கே ப்ரீவியஸ் ரியல்மி 5G ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மி 8S ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய அப்கிரேடெல்லாம் பண்ணல. ப்ராசஸரில் மட்டும் ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 120% எடுத்துருந்தாங்கன்னா நல்ல டீலாக இருக்குமா உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8 ஒரு 13000 இந்த ரியல்மி 8S 5G ஒரு 17000 இல்லை 14000 எடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல டீலாக இருக்கும். வாங்கலான்னு சொல்கிற அளவுக்கு நல்ல டீலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.